கேரளம் உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்கள் டீச்சர் சொல்லிக் கொடுத்துருக்காங்க, டெக்னிக் டீச்சர்ஸ் யாராவது சொல்லிக் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கிங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட் அண்ட் குயிக்காக சொல்லி கொடுத்துட்றேன். கேரளம் கேரளம்ல பாயிண்ட்ஸ் ரெண்டு வழியாக இருக்குது, ஒயிட் கேரளம் பிளாக் கேரளம். ஓகேவா, ஒயிட் கேரளம் ஒயிட் கேரளம் பிளாக் கேரளம் பிளாக் கேரளம் நினைக்கிறேன் காய் நம்ம ஸ்ட்ரைக்கரை அடுத்தது பார்த்தீங்கன்னா காய்கறி எந்த காய்கறிவோ இந்த போர்ல எந்த பேசுறவங்களோ ஆடலாம். நீங்க புதுசாக உங்களுக்கு கேட்டுருக்கேன், வேற வயசு இருக்குது, அந்த எல்லாம் பவுண்ட் மைனஸ் அடிக்கக்கூடாது, அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தது. இந்த போர்டுக்குள்ள இந்த நாலு பேக்கெட்டு வெட்டி கூட எங்கன்னா போர்டாய் காயும் காயும் ஆடலாம், எந்த சூப்பராக ஆடலாம், சாதாரணமாக ஆட சொல்லிட்டு அதே எக்ஸசைஸ்
வேற ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. நான் ஷார்ட்டா பேட்டா முடிச்சிட்டேன். டவுட் ஏதாவது இருக்கு ஏதோ கேட்டிங்க சொல்லுங்க. நிறைய போனா நிறைய இருக்கு. அதே மாதிரி நான் சொல்றேன், சைக்கிளை எப்பொழுதுமே நீ போட்டு எடுக்கும்போது கேஸ்ட்ல எடுங்க. நீங்க சைக்கிள் உங்களை பாயிண்ட்ல போய் ஜாயிண்ட்ல போய் நீங்க அதை உட்காந்து சைக்கிள் எடுக்காதீங்க. அந்த கிட்ட கொண்டு எடுக்க சொல்லுங்க. நீங்க எடுக்கும்போது காயை அட்டாச் பண்ணா ஃபவுல், லீவ் இருக்கு. நீ பேஸ் பண்ணி ஆடு போய் எந்த காயை அட்டாச் பண்ணா ஃபவுல், லீவ் இருக்கு. நீ ஆடுக்கு சைக்கிள் டிக்கெட் போய் குடிச்சுன்னா ஃபவுல், லீவ் இருக்கு. எல்லாத்துக்கும் லீவ் இருக்கு ஒரு காயின். நீ ஆடுக்கு தள்ளும் பொழுது உன் காயை அடிக்கும் போது போல காய் லீவ் ஆயிடுச்சுன்னா ரெண்டு வைக்கும்போது ஸ்பீடாக காமிக்கணும். அந்த ஷூ காயில பாக்கெட் பண்ணிக்க பாக்கெட் கூடிய போய் சைக்கிள் முடிச்சு சொல்லுங்களா உண்மை இல்லையா? ஆனா ப்ராப்பர் ஸ்டோர் இல்லாது ஓடும்போது சைக்கிள் முடிச்சு அப்போ ரெண்டு காயின் உள்ள வந்து ஸ்டோர் போடணும். புரியுதா? ஸ்டோருக்கு ப்ராப்பரா பண்ணிருந்தா உங்களுக்கு ஷூ கிடைக்கும். மிஸ்டேக் பண்ணா ஷூ கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.